So 1, 2, 3, 4, 5, 6, 7. இந்த லைனை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். One, two, three, six, seven. So, இது P1, P2, P3, P4, P5, P6, P7. இதில் நம்ம, இப்போ நமக்கு வந்து 7 by 3. So, 3 மட்டும் நான் இதில் வந்து join பண்ணியிறேன். அப்பதான் நம்ம இங்க parallel ஒரு line draw பண்ண முடியும். Next வந்து நார்மலா ஒரு measurement எடுத்துட்டு கரெக்டா இந்த இடத்துல வச்சு ஒரு arc வந்து நாம draw பண்ணணும். அதே மாதிரி 7 லையும் வச்சு ஒரு arc draw. Next இந்த measurement போய் எடுக்கணும். Measurement எடுத்து வச்சு இப்போ P7 ல வச்சு ஒரு P7 ல வச்சு ஒரு cut. Next, இந்த arc வெட்டின இடம் அதில் வச்சு ஒரு cut. இப்போ இந்த இடத்தை நம்ம இப்போ ஜாயின் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்தை வந்து ஜாயின் பண்ணுவோம். இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே எனக்கு பேரல் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் லைன் வரும். இது வந்து ஆர் டேஷ். நெக்ஸ்ட் இப்போ ஆர்க்கு இதே மாதிரி இங்கனுக்குள்ள வச்சுட்டு ஒரு ஆர்க் வந்து பண்ணணும். அதே மாதிரி இங்கனுக்குள்ள வச்சுட்டு ஒரு இந்த டிரா பண்ணணும். நெக்ஸ்ட் இதை போய் மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு ஆர்க்கு, அடுத்து இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு ஆர்க். இது கட் ஆகிற இடத்தையும் இந்த ஆரையும் நான் வந்து ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம்னா இதான் அந்த கியூ டேஷ். ஸோ இதுவும் இதுவும் எனக்கு பேரலல் ஆயிடுச்சு. ஸோ இந்த சம பொறுத்த வரைக்கும் பேரலலாக வரணும். இந்த ரெண்டு லைனும் பேரலலாக இருந்தாலே சம் கரெக்ட்.